அதிகாரத்தை மீளப் கொள்வதற்கான ஒரு மார்க்கமாக அரசியல் அமைப்பினை பயன்படுத்த வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மஹிந்தவிடம் இந்த கோரிக்கையினை முன்வைத்தார் நாடாளுமன்றில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் என் மிச்ச மஹிந்த ராஜபக்ச பேச் இழந்த அதிகாரத்தை மீள பெறுவதற்காக அரசியலமைப்பை பயன்படுத்த வேண்டாம் புதிய அரசியலமைப்பினை எதிர்பார்ப்பதாக இருந்தால் அது குறித்த பிரேரணை கொண்டுவரப்பட்ட போதே எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும் அதை விடுத்து மக்கள் மத்தியில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையில் செயற்படக்கூடாது எனவே நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் இனப்பிரச்சினைக்கு தீர்வினை காண எடுக்கும் முயற்சிக்குமான புதிய அரசியலமைப்பு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய கடப்பாடு மகிந்தவிற்கு இருக்கின்றது நாங்கள் சுதந்திர கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள் எங்களையும் எதிராக பார்க்க வேண்டியதில்லை தற்போது உள்ளூராட்சி தேர்தலுக்கு நாடு முகம் கொடுத்துள்ளது இதில் அரசை கவழ்க்க வேண்டிய தேவை மகிந்தவிற்கு இருக்கின்றது அது அவருடைய அரசியல் அது குறித்து யாரும் தவறு கூற முடியாது எனினும் இழந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் அரசியலமைப்பை தயாரிக்கும் செயற்பாடுகளை ஒரு மார்க்கமாக கொள்ளக்கூடாது